அன்பானவர்களே, நாம் யாவரும் கூட இந்த இளநாள் திருச்செபனுடைய முன்னோடிகள் ஏன் நாம் படிக்க வேண்டியத அவசியத்தை உணர்ந்தவர்களாகவும் நாம் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து சற்று உங்கள் முன்பாக நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். நம்முடைய வேர்கள் நாம் அறிந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த அஸ்திபாரத்தின் மேலதான் நம்முடைய சபை கட்டப்பட்டிருக்கிறது. இதை நாம் அறிந்து இருக்க வேண்டும் என்பது குறித்து அவசியத்தை வலியுறுத்துவதற்காக இந்த நாட்களிலே நாம் இதை குறித்து படித்துக் கொண்டு வருகிறோம். பல சத்தியங்கள் இன்றைக்கு நாம் அறிந்திருக்கிறோம். அவைகள் ஒரே சமயத்துல கொடுக்கப்படல. இன்றைக்கு நம்முடைய திருச்சபை கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சத்தியமானது நம்முடைய முன்னோடுகள் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால இந்த வேளையிலே யாவரும் கூட ஒரு இணைந்து நாம் யாவரும் கூட ஜபசிந்தியோட இந்த கூட்டத்தை கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து நாம் இந்த முன்னோடிகளுடைய வாழ்க்கையின் அனுபவம் அவர்கள் தியாக மனப்பான்மையோடனே இந்த சபையை எழுப்பி கட்டியது போல நம்முடைய வாழ்வை கூட அவ்விதமாக கர்த்தர் செயல்படுத்தும்படிக்கு நாம் ஒப்பு கொடுப்போமாக. இந்த வேலையில் ஒரே ஜபசந்தியோட நாம் காத்திருந்து இந்த வேலையிலே பாஸ்டர் ரெங்கநாதன் அவர்கள் நமக்கு இந்த ஜபத்தை வழி நடத்தும்படிக்கு தாழ்மொழி கேட்டுக்கொள்கிறேன். பாஸ்டர், இந்த ஜபத்தை ஏறெடுக்கும்படி தாழ்மொழி கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போம். கண்களை மூடி. சிறுவேலியின் தேவனாகிய எங்கள் நல்லாண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் ஆரம்ப வேளையில் உம்முடைய திருச்சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நான் தங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவன் என்று அவர்கள் அறிவிப்படுக்கி எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாக இருப்பதற்கான என் ஓய்வு நாளை கட்டளிட்டேன் என்று நாங்கள் வேத வசனத்திலே நாங்கள் இரண்டு முறையாக இசைக்கல் வசனத்தில் வாசிக்கிறோம். நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தப்பட்டு நாங்கள் பாவமான சிந்தையுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அநேகர் நினைக்கிறது போல ஒரு முறை ஞானஸ்தானம் பெற்று விட்டால் நாங்கள் பரிசுத்தவான்கள் கிடையாது. எங்களுடைய பரிசுத்தம் என்பது தேவனிடத்திலிருந்து எங்களுக்குள்ளாக நடைபெறுகிற ஒவ்வொரு நாளும் நடவடிக்கையாக இருக்கிறபடினால எங்களுடைய பாவ சிந்தைகள் விரோதமாக இந்த வார நெடுகிலும் நாங்கள் பாவம் செய்திருந்தால் நீர் எங்களை மன்னித்து உத திருநாமத்திற்கு என்று எங்களை ஆசீர்வதிக்கவும் ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவியானவர் எங்களை முத்திரையிட வரும்போது, தேவ தூதர்கள் முத்திரையிட வரும்போது, ஆண்டவரே நாங்கள் தகுதியற்ற பிள்ளைகளாக இல்லாதபடி எப்பொழுது நீர் எங்களை முத்திரை போடுகிறேன் என்பது எங்களுக்கு தெரியாது. நியாய தீர்ப்பு இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறது கொண்டதை நாங்கள் தெளிவாக அறிந்திருக்கிறோம். எங்களை ஒரு விசை தாழ்த்துகிறோம். இந்த திருச்சபையினுடைய வேர்களாகிய அநேகர் தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்த மனிதர்களில் ஒருவராகிய ஹீரா மெடிசனை குறித்து நாங்கள் படிக்கின்ற போது போதகர் ஜெயராஜ் அவர்கள் மூலமாக நாங்கள் இன்னும் அநேக பல விஷயங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஏசியா தீர்க்க தரிசி சொன்னது போல, நான் அழுக்குள்ளவனாயிருக்கிறேன், என் நாவை சுடும் என்றபடி ஆண்டவரே உம்முடைய மகனையும் அடியார்களையும் நீர் தொட்டு எங்களுடைய இருதயமாகிய கற்பலகையிலே நீர் எழுத வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு சிறிது காரியமாவது திருச்சபைக்கு தொண்டாட்ட வேண்டும் என்று நம்பிக்கையோடு இருக்கும் போது இன்றைக்கு சபையானது ஆண்டவரே அநேக சோதனைகளினாலே சோதிக்கப்பட்டு வருகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் மேலே குற்றம் சாட்டுகிறவன் யார் என்று நீர் எங்களுக்கு பக்கபலமாய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த மேலான விசுவாசத்திலே நாங்கள் மீண்டும் ஆழமாக வளர கர்த்தர் எங்களை ஆசீர்வதி மகனை மூடி மறைத்து பேசும். இந்த குரூப்ல இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களையும் தேவனுடைய வசனத்தை இந்த திருச்சபையினுடைய வரலாறுகளை படிக்க வேண்டும் என்று தங்களை அர்ப்பணிப்போடு இந்த நேரத்திலே செலவிட்டு தேவனுடைய சமூகத்திற்களை காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கவும். இதோ நாங்கள் தெரிந்து கொண்டோம், எங்களுடைய வாழ்க்கை அவர்களை போல அமைவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்கக்கூடிய பிள்ளைகளாக மாட்டோம். ஆசீர்வதி. கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். ஜெபத்தை ஏறெடுத்த போதகர் ரங்கநாதன் அவர்களுக்கு
குழுவின் சார்பாகவும் சார்பாகவும் திருச்சபையின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ பாஸ்டர். நன்றி நன்றி. இந்த வேளையிலே அன்பானவர்கள், நாம் யாவரும் இந்த நாளிலே நமக்கு விசேஷ பாடல் ஒன்று உண்டு. அதை பாட வரக்கூடியவங்க சிஸ்டர் ஹெலன் நெடுஞ்செழியன் அவர்கள். இந்த வேளையில் நமக்காக இந்த விசேஷ பாடலை பாடும்படிக்கு அவர்களை முன்னே அழைக்கிறேன். குடி வந்த அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அனைவருக்கும் சுஸ்திரம். எல்லா அனைவருக்கும் ஹாப்பி சாபத்.
மனதார நன்றி சொல்வேன் என்னை மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் இரவோ பகலோ பெண்ணை நினைத்து இதுவரை நடத்தினீரே இரவோ பகலோ பெண்ணை நினைத்து இதுவரை நடத்தினீரே நன்றி அருமையான ஒரு பாடலுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திருக்கிறேன். மறவாமல் என்னை நினைத்தீர், மாறாத உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லி இந்த அருமையான ஒரு பாடலுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திருக்கிறேன். ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும், கோடி கோடி நன்றிகள் சொன்னாலும் அது போதாது. ஆனா நம்மை மறவாமல் எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருப்பவரே, அவருக்கு மனதார நன்றி சொல்லக்கூடியவர்களாக இந்த பாடல் வாயிலாக பாட்டு துதிச்சு ஆண்டவர் மேன்மைப்படுத்தியதுக்காக கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மகள் எலனை கர்த்தரை ஆசீர்வதித்து வழி நடத்துவராக. இவ்வேளையிலே அன்பானவர்களே, நாம் யாவரும் கூட ஒரு விசை நம்ம சிந்தனைகள் நம்முடைய எண்ணங்கள் ஒருநிலைப்படுத்தி நம்முடைய முதுகெலும்பு அல்லது நம்முடைய வேர்களை குறித்து இன்றைய நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். அதாவது ஹீராம் எட்சன் என்ற தலைப்பின் கீழே நமக்கு இந்த படிப்பினை வழி நடத்துவதற்கு பாஸ்டர் ஜெயராஜ் அவர்கள் நமக்கு மும்பைல இருந்து பகுதியிலிருந்து அவர் வருகை தந்திருக்கிறாரு. அவர் நமக்கு செலவிடுகிற இந்த ஒரு மணி நேரத்துக்காகவும், அது மாத்திரமல்ல இந்த சிறுகுழுக்கள்ல எப்பொழுதுமே அவர் முன்னிருந்து வழிநடத்தி வருவதற்காக என்னோட மனமார்ந்த நன்றி தெரிந்து கொள்கிறேன். போதகரும் அவரோட குடும்பத்தினர் செய்யக்கூடிய ஊழியங்களுக்காக நன்றி. போதகர் வந்து பொம்பை பகுதியில அங்க திருச்சபைகள் தமிழ் திருச்சபைகளுக்கு போதகராகவும், அதே சமயத்துல ஃபேமிலி மினிஸ்ட்ரியிலும் போதகர்மார்களுக்கும் மினிஸ்ட்ரியல் டைரக்டராகவும் போதகர்மார்கள் பயிற்சி அளிப்பதையும் இந்த தமிழ் திருச்சபைகள் அந்த மும்பை பகுதியில வழிநடத்தி கொண்டு வருவதற்காகவும் வல்லமையான ஒரு ஊழியங்களும் அந்த பகுதியில வழி நடத்துகிறதாகவும் கத்திற்குள்ளாக அவரை நான் மேன்மைப்படுத்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த வேளையிலே இந்த தருணம் போதகர் அவர்களிடத்துல ஒப்படைக்கிறேன். இந்த போ இந்த வேலையிலே பார்த்து இந்த தருணம் உங்களுடையது. உங்களுடைய சுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான வாய்ப்பை ஆண்டவர் அடியனுக்கு தந்ததுக்காக ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரத்தை எடுக்க விரும்புகிறேன். ஏன் இந்த ஒரு ஒரு நபரை குறித்து ஆவியானவர் எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி நான் அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். சரி, இதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால், கர்த்தர் இந்த நாளில இந்த ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறார். மிக முக்கியமான ஒரு நபரை குறித்து, இவரை குறித்து பேசுவதற்கு எனக்கு தகுதி இல்லை என்று தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு நபரை நம்முடைய திருச்சபையின் ஆரம்ப நாட்களிலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறதுக்காக நம் ஆண்டவரை சோதரிப்போம். ஜெபத்தோடு இந்த நாளிலுடைய செய்திக்காக நாம் கடந்து போக இருக்கிறோம். எல்லா நல்வீவுகளுக்கும் ஊற்றும் காரணரும் கற்றுமாயிருக்கிற அன்பின் பரலோக பிதாவே,
இந்த அருமையான வேலையில ஆண்டவரே எங்களுடைய மூதாதையர் எங்கள் முன்னோடிகளை குறித்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் தியானித்துக் கொண்டு வருகிறோம். விசேஷமாக இந்த நாளில எட்சன் அப்படிங்கிற ஒரு மேன்மையான ஊழியக்காரனை குறித்து நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து நீர் பேசும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 10:11 இப்படி சொல்கிறது. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களுக்கும் ஜாதிகளையும் பாசைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றார். இதுதான் நம்முடைய முன்னோர்களை குறித்து பாடக்கூடிய ஒரு வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். யோவான்ஸ்னுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த தரிசனத்துல இந்த 10 பார்க்கிறோம். நம்முடைய திருச்சபையை பொறுத்த வரைக்கும் தூண்கள் என்று சொல்லி சில சத்தியங்கள், 28 மூல உபதேசங்கள் இருக்கிறது. அதுல மிக முக்கியமான உபதேசங்கள் அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை, பரலோக ஆசரிப்பு கூடாரம், ஆசரிப்பு கூடார சத்தியம், நுற்ப நியாய விசாரணை, ஓய்வு நாள், தேவனுடைய பிரமாணம், மறித்ததுக்கு அப்புறம் மனுஷனுடைய நிலைமை, முத்தூது, இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசம், அது மாத்திரம் இல்ல கடைசியா பார்த்தீங்கன்னு சொன்ன கிஃப்ட் ஆஃப் ப்ராபசி, தீர்க்க தரிசன வரம், இல்ல தீர்க்க தரிசன ஆவி, இவைகள் இந்த 28 மிக முக்கியமான ஒரு உபதேசங்களாக இருக்கிறது. இதுல மிக முக்கியமான ஒன்று இன்றைக்கு நாம் கருதப்படுகிற ஒன்று நம்முடைய இருதயம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது சாங்சுவரி, ஆசரிப்பு கூடாரம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மகத்துவத்தை, இந்த சத்தியத்தை நமக்கு வெளியே கொண்டு வந்தவர் நாம் இன்றைக்கு தியானிக்க இன்றைக்கு படிக்க இருக்கிறதான அருமை மூப்பர் என்று சொல்லலாம், போதகர் என்று சொல்லலாம், அவர் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆக அவர் ஏராம் எட்சன் அவர்களை குறித்து இன்றைக்கு நாம படிக்க இருக்கிறோம். 1844 ஏமாற்றத்திற்கின் போது ஆண்டவர் கொண்டு வந்த ஒரு மாபெரும் உன்னதமான சத்தியம், அது இந்த நபர் மூலமாக கர்த்தர் நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். இவரை குறித்து நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இவருடைய பிறப்பு, இவருடைய பெற்றோர், இவருடைய எத்தனை பேர் கூட பிறந்தாங்க, இதெல்லாம் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. இவர் வந்து கொஞ்ச விஷயம் இந்த ஹெராம் எட்சனை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இவருடைய தகப்பனார் வந்து குருமார், மெத்தடிஸ்ட் ஒரு குருமார், திருச்சபையாளர் என்று சொல்லி சொல்லப்படுகிற ஒரு நபர், எலிசா எடிசன், எலியா எடிசன் என்பது அவங்களுடைய தகப்பனாருடைய பெயர். இவங்க போஸ்டன் என்கிற அந்த பகுதியிலிருந்து நியூயார்க்கு மாறி வருகிறார்கள், ஷிஃப்ட் ஆகி வராங்க. காரணம் என்னன்னு சொன்னா, அங்க வந்து திருச்சபையில உபத்திரவங்கள் ஆரம்பித்தது. அந்த உபத்திரவத்தின் நிமித்தமாக அவங்க என்ன செய்யற இடம் பெயர்றாங்க, அவங்க இப்போ எங்க செய்றாங்கன்னா நியூயார்க்கு அவர்கள் வர ஆரம்பிக்கிறார்கள். அப்படி வரும்போதுதான் 1806 December 30 ஜெஃபர்சன் அப்படிங்கிற ஒரு நாட்டில் ஒரு இடத்துல நியூயார்க்ல ஹெராம் எடிசன் அவர்கள் பிறக்கிறார்கள். இங்கதான் அவரு பிறக்கிறாரு, அங்கதான் இவர் பிறந்தாரு. சரி, இவரை குறித்து வேற என்ன பார்க்கலாம் சொன்னா, ஹெராம் எடிசனுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது, இதுதான் காலஜிக்கல் பெர்த் பிளேஸ் ஃபார் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சர்ச், நம்முடைய சபைக்கு இந்த சத்தியங்களுக்கு பிறப்பிடம் என்று சொன்னால் அந்த ஹெராம் எடிசனுடைய இந்த ஃபார்ம் தான். இந்த இடத்துலதான் இந்த சத்தியங்கள் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி இந்த சத்தியங்கள் எல்லாம் வெளியே வந்த ஒரு இடம். இவருடைய இவர் வந்து யார் என்று ஒரு மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய மெத்தடிஸ்ட் சபையை சார்ந்தவங்க, அங்க ஒரு விவசாயி, இவங்க மெத்தடிஸ்ட் விவசாயி. இவர் வந்து December 2, 1830 எஃபிபா கிருஷிலாங்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்யறாங்க. 5 கழிச்சு 1835 56 ஃபார்மை வந்து இவங்க வாங்குறாங்க. எங்கன்னா போர்ட் கிப்சன் அப்படிங்கிற ஒரு இடத்துல நியூயார்க்ல அவங்க வாங்கினாங்க. வாங்கின 4 வருஷத்துல
அவருடைய மனைவி இறந்து போயிடுறாங்க. அப்படி அவங்க இறக்குற டைம்ல அவங்களுக்கு மூணு பிள்ளைங்க, ஜார்ஜ்னு ஒருத்தர் 8 வயசு, சூசன் அவங்களுக்கு 6 வயசு, பெலில்டா அப்படிங்கிறவங்களுக்கு 4 வயசு. அப்போ எடிசன் எடிசன் என்ன ஃபீல் பண்ணார்னா, இது ரொம்ப சின்ன பிள்ளைகளா இருக்கிறதுனால நிச்சயமா இவங்களுக்கு ஒரு தாய் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாருன்னா ஒரு மறுமணம் செய்து கொண்டார். எஸ்தர் அப்படிங்கிற ஒரு சகோதரிய என்ன செய்யறாருன்னா 1839 அவர் திருமணம் செய்து கொள்கிறார். இப்படி அந்த எஸ்தரை அவர் திருமணம் செய்த பின்பு எஸ்தருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, விஹா அப்படிங்கிற ஒரு குழந்தை. அது அந்த ஸ்கிரீன்ல எனக்கு மறைக்கப்பட்டிருக்குது, நீங்க அங்க பாத்துக்கலாம். June 5 1841 இந்த குழந்தை பிறக்குது அவங்களுக்கு. அப்படி பிறந்து 1 வருஷம் தான் இந்த குழந்தை இருந்துச்சு, இந்த குழந்தை இறந்துச்சு. ரெண்டாவது ஒரு குழந்தை அவங்களுக்கு பிறக்குது, June 2 1843 இந்த குழந்தை பிறக்குது. அந்த முதல் ஒரு குழந்தை பிறந்துச்சே அந்த குழந்தையுடைய பெயரையே இவங்களுக்கும் திரும்ப அதே பெயர் தான் அவங்க செஞ்சாங்க வச்சாங்க. மூன்றாவது ஒரு குழந்தை அவங்களுக்கு July 30, 1856 பிறக்கிறது. இந்த இரண்டாவது குழந்தை பிறந்த இந்த காலகட்டத்துல தான் இந்த ரோஸ்டெஸ்டர் அப்படிங்கிற இடத்துல ஒரு 10 நாள் மீட்டிங் யார் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்களோ அங்க வந்து 1843 வில்லியம் மில்லர் நவம்பர் மாசத்துல ஒரு 10 நாள் வந்து அங்க தங்கியிருக்கிறார். இவர் இருக்கிற அவருடைய இடத்துக்கும் அந்த இடத்திற்கும் 30 கிலோமீட்டர் தூரம். இந்த 30 கிலோமீட்டர் தூரம் நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்களா, இதுதான் அந்த பிளேஸ் எங்க வந்து வில்லியம் மில்லர் தங்கியிருந்து சுவிசேஷங்களை டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தாங்களா அந்த இடம். இந்த கூட்டங்கள்ல போய் அட்டன் பண்ணப்பதான் எடிசன், ராம் எடிசன் வந்து இந்த மில்லரேட் சத்தியத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். 1844 அவர் சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறார் இல்லையா. இன்னைக்கு நாமும் 10 நாள் மீட்டிங்கு 10 நாள் மீட்டிங் போடுறாங்க, அது மாதிரி அன்றைக்கு அவங்க கூடி ஜெபித்து இந்த சத்தியங்களை பகிர்ந்து கொண்டார்கள். முதல் விஷயம், இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட உடனே ஒரு விஷயம் இங்க நடக்கிறது என்ன அப்படின்னா, வாய்ஸ் ஃப்ரம் தி வாய்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய ஒரு சத்தத்தை அவர் கேட்கிறார். ஏலா மெடிசன் என்ன சத்தம் அப்படின்னு சொன்னா, கோ கீல் தை சிக் பிரதர், அதாவது உன்னுடைய சுகவீனமான உன்னுடைய சகோதரனை போய் சுகமாக்கு அப்படிங்கிற ஒரு சத்தம், ஒரு சத்தம் வந்து அவர் காதுல ஜொலிச்சுக்கிட்டே இருக்கு, ஒழிக்கிட்டே இருக்கு. அப்போ ஹெரா மெடிசன் என்ன செய்யறாங்கன்னா வீட்டுல ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கு வந்து அங்க போ ஒரே சந்தேகமாவே இருக்குது, ஆண்டவர் தான் பேசுறாரா, இல்ல என்னுடைய ஒரு யூகமா இப்படி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு இருட்டான ஒரு அனுபவத்திற்குள்ளாக அவர் போயிட்டு இருந்தார். அந்த 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 அர்த்தம் அந்த சத்தம் மிகவும் மறுபடியும் சொல்லுது, கோ அண்ட் ஹீல் யுவர் பிரதர், கோ அண்ட் ஹீல் யுவர் பிரதர், உன்னுடைய சகோதரனை போய் சுகமாக்கு, சகோதரனை போய் சுகமாக்குங்கிற சத்தம். என்னை ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கூடாது என்று பயந்து அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, இரவு மிட் நைட்ல போறாரு அந்த வீட்டுக்கு போய் அவங்க கதவை தட்டி அவங்க கிட்ட என்ன செய்யறாரு, இது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்னிடத்துல பேசினாரு, வீட்டுக்கு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேசும்போது பேசி ஜெபம் பண்ணாரு. அந்த நபருக்கு என்ன பலவீனம் இருந்துச்சோ அந்த பலவீனம் ஆன் த ஸ்பாட்ல அதே இடத்துல சுகமாச்சு. சுகமானவுடனே அவர் எல்லோரும் ஆண்டவரை துதித்து அட்வந்து மெசேஜ ஏற்றுக்கொண்டாங்க. இது முதல் அனுபவம் ராம் மெடிசனுக்கு, ஆண்டவர் அவரிடத்துல பேசினார். இரண்டாவது ஒரு தரிசனம், இன்னொரு தடவை பேசுறாரு ஆண்டவர் என்ன செய்யறாரு, கோ டாக் டு த ட்ரூத் டு யுவர் நெய்பர், இந்த சத்தியத்தை உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு போய் சொல்லு, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு போய் சொல்லு அப்படிங்கிற சத்தம் அவருடைய காதுல கேட்டுக்கொண்டே இருந்துச்சு. சொன்னாரு, நான் ஒரு ஏழ்மையான விவசாயி, நான் போய் சொல்லி யார் கேட்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு போது அந்த வாய்ஸ் சொல்லுது, உன்னுடைய நீ பெற்ற சுதந்திரத்தை, நீ பெற்ற அந்த விடுதலைய இந்த பிள்ளைகளுக்கும் சொல்லணும், இந்த அட்வந்து மெசேஜ் வந்து போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இடத்துல பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு ரிசல்ட் என்னன்னு பாருங்களேன், இவர் போய் அந்த மூன்றாவது வீடு, அவங்க வீட்டுல இருந்து மூணாவது வீடு, அந்த மூணாவது வீட்டுல போய் பாக்குறாரு. அங்க ஒரு வயதானவர், வாலிப பிள்ளைங்க நிறைய பேர் அப்படியே கூடி இருக்கிறாங்க.
அவளோடு கூட உட்கார்ந்து இந்த சத்தியத்தை சொல்லும்போது கண்ணீரோடு கூட அவங்க அழுது இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அந்த ரட்சிப்பின் கிருபையின் ரட்சிப்புக்குள்ள அவங்களும் சேர்ந்து அட்வென்டிஸ் சத்தியத்தை அதாவது அட்வென்ட் மூமெண்டினுடைய சத்தியங்களை ஏற்றுக்கொண்டார்கள். அநேக சொல்லுவாங்க உங்க உங்க சபையில ஆவி இல்லை, அனல் இல்லை, உங்க சபையில ஆண்டவர் பேசுறது இல்லை அப்படின்னு. இந்த ஹெரா மெடிசனை போல நம்ம ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆண்டவர் அனுதினமும் பேச வேண்டும். இது அவருக்கு இரண்டாவது ஒரு அனுபவம். மூன்றாவது ஒரு அனுபவத்தை பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு வீடு இருக்கு பாத்தீங்களா, இங்க அவரு அந்த வீட்டுக்கு போறதுக்கு தயங்குறார், ரிஃபியூஸ் டு விசிட். அந்த இன்னொரு வீட்டுக்கு ஆண்டவர் தேவதூதர் பக்கத்துல வந்து அந்த ரோட்ல நின்று சொல்றாரு, எடிசன் எடிசன் நீ போ அந்த வீட்டுக்கு, அந்த வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் போகவே இருக்கிறாரு அப்படின்னு அவர் என்ன ஃபீல் பண்றாருன்னா, ஒரு வசனம் இருக்கு இல்லைங்களா, முத்துக்களை பண்டிகளுக்கு முன்னாடி போடாதீங்க. இவன் சொன்னா கேட்க மாட்டான், இவ்வளவு முன்னமே சொல்லிருப்போற என்பது தெரியல, இவங்க கேட்க மாட்டேன்றாங்களே, எவ்வளவு சொன்னாலும் இவன் கேட்க மாட்டான், இவங்கிட்ட ஏன் போக சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹெசிடேட் பண்ணாரு போறதுக்கு. மூன்றாவது முறை நாலாவது முறை அந்த தேவதூதர் அவன்கிட்ட சொல்லி நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி உள்ள அந்த வீட்டுக்குள்ள கொண்டுட்டு போனார். அங்க போய் அவங்களோடு உட்கார்ந்து சத்தியங்களை பேசுகிற போதுதான் என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, இந்த வீடு இந்த குடும்பம் ஏற்கனவே இந்த சத்தியத்தை கேட்டு பின்வாங்கி போன குடும்பம். அந்த பின்வாங்கி போன அந்த குடும்பத்திட்ட போய் நீ பேசி அவங்களை திரும்பவும் இந்த அட்வந்து மூமெண்ட் மெசேஜுக்குள்ள நீ கொண்டுட்டு வான்னு சொல்லிட்டு ஆவியானவர் தேவதூதன் அவரோடு கூட இடர்படினார். இந்த சம்பவத்தை இந்த கதையை கேட்டுக்கொண்டிருக்கிற இப்படி அனுபவத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்ம சபையில எத்தனை பேர் பின்வாங்கி போயிருக்கிறாங்க இல்லையா, அவர்களுக்காக நம்ம ஒரு நாளாவது பாரப்பட்டிருக்கிறோமா? அந்த ஆதி நம்முடைய முன்னோர்களுடைய அந்த ஊழியத்தை நாம் இப்ப ஏன் செய்யாம இருக்கிறோம்? அந்த தியாகம் நமக்கு இன்றைக்கு வரணும். இன்னைக்கு நம்ம படிக்கக்கூடிய காரியம்னு சொன்னா, நெரா மெடிசனை போல டோர் டு டோர் விசிட் தான் வருது. இதுக்கு முன்னாடி படிச்சவங்க எல்லாம் மீட்டிங் அட்டன் பண்ணாங்க, அதை செய்ய நிறைய விஷயத்தை பார்த்தோம். ஆனா நெரா மெடிசனுடைய வேலையை பாருங்களேன், ஒவ்வொரு வீடா போறார், டோர் டு டோர், டோர் டு டோர் மினிஸ்ட்ரி நெரா மெடிசன் தான் ஆரம்பிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த பின்வாங்கி போன அந்த மக்கள் திரும்பவும் திருச்சபைக்குள்ள வந்து இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் புதிய அனுபவத்தை பெற்றார்கள். இது மூன்றாவது அனுபவம் நெரா மெடிசனுக்கு. நாலாவது அனுபவம் தான் இந்த மிகப்பெரிய ஏமாற்றம் என்று சொல்லக்கூடிய ஒரு அனுபவம். நல்லா யோசித்து பாருங்களேன், மூன்று அனுபவங்கள் அவருக்கு, நாலாவது ஒரு அனுபவம். ஏன் இந்த 2300 ராப்பகல் இந்த செய்தி 1844 இயேசு கிறிஸ்து வர வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் காத்திருந்த போது அவர் வரல, அப்படி வரலன்னு சொல்லி வராம இருந்த போது அதை அந்த என்ன ரீசன் அப்படிங்கிறத யாருக்கு வெளிப்படுத்துகிறாருன்னு சொன்னா, இந்த நபருக்கு தான் வெளிப்படுத்துறார். ஹெராம் எலிசனுக்கு தான் ஆண்டவர் அந்த காட்சியை கொடுக்கிறார். ஏன்னா ஏற்கனவே 2-3 தடவை அவருடைய வேலைகளை செய்திருக்கிறார், இவனுக்கு என்ன பற்றி தெரியும் சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை நபருக்கு கொடுக்கிறார். அக்டோபர் மாசம் 23, 1844 இந்த அதாவது அக்டோபர் 22, 1844 ஒரு பெரிய ஏமாற்றம், கிரேட் டிசப்பாயின்மெண்ட் டே. நெக்ஸ்ட் டே அடுத்த நாள் ஆண்டவர் இவர்கிட்ட பேசுறார், இவருக்கு தரிசனம் கொடுக்கிறார், இவர்கிட்ட பேசுறார். அதுக்கு முந்தின நாளே பேசிருக்கலாமே, ஒருவேளை எனக்கோ இல்ல உங்களுக்கோ இப்படி ஏமாற்றத்துக்கு அப்புறம் ஆண்டவர் நம்ம கிட்ட பேசினான்னு என்ன சொல்லுவோம், என்னையா ஆண்டவர் நீர் நேத்து பேசியிருந்தீர்னா இத்தனை பேர் செத்துருக்க மாட்டாங்களே, நேத்து பேசியிருந்தா இத்தனை பேர் ஏமாந்து போயிருக்க மாட்டாங்களே, நேத்து பேசியிருந்தா விசுவாசிகள் வந்து விசுவாசத்துட்டு வழி விலகி இருக்க மாட்டாங்களே, இன்னைக்கு நீங்க பேசுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம் நாம. அவர் அப்படி எந்த வார்த்தையும் எதையுமே பேசல, உடனே எதுவும் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு செய்வோம் வாங்க அப்படின்ட்டு. இதுதான் அவருடைய பேரன், அந்த சைடு பிக்சர் எல்லாம் போட்டிருக்கிறேன், அது எல்லாமே இந்த இரா மெடிசனுடைய அவருடைய அந்த கார்டன்ல அவர் வீட்டினுடைய விஷயங்களை தான் நான் இங்க வச்சிருக்கிறேன். இந்த ஒரு டென்ட்டுக்குள்ள இதுக்குள்ளதான் என்ன செஞ்சாரு, அந்த டாக்டர் ஹேகன் அப்படிங்கிறவரு, ஒரு குருசி அப்படிங்கிறவரு, ஒரு எல்லாரும் போய் சேர்ந்து வாங்க நம்ம போய் ஜெபம் பண்ணுவோம், வாங்க ஏதோ தப்பு நடந்திருக்கு மாற்றம் இருந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போய் இந்த ரூமுக்குள்ளதான் உட்கார்ந்து
கனவும் பார்க்கலாம். அந்த அக்டோபர் 22 ஏமாற்றத்துக்கு அப்புறம் உட்காந்து அந்த உட்காந்து அழுது ஜெபி பண்றாங்க, எனக்கு விடை தெரியாம நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்யறாரு. உருக்கமாக அங்க ஜெபம் பண்றாங்க, எல்லாருமா உருக்கமாக இருந்து ஜெபிக்கிறாங்க. பிரதர் குசியர் இவர் தான், இவரு என்ன செய்யறாரு அவங்களோட கூட இருக்கிறாங்க. இப்போ எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, ஆண்டவர் ஒரு சத்தம் அவங்களுக்கு கேக்குது, நம்ம அப்படியே பாதுமே கோ அண்ட் இல்ல மேல பாருங்க கோ அண்ட் எனக்கு மறந்துட்டேன் ஒரு நிமிஷம் இருங்க. கோ என்கரேஜ் த பிரதர், உன்னுடைய சகோதரர்களை, அதாவது இந்த ஏமாற்றத்தினால ஏமாந்து போய் சோர்ந்து போயிருக்கிற சகோதரர்களை உற்சாகப்படுத்து, அவங்களை உற்சாகப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் அங்க பேசுறாரு. இந்த டென்ட்ல இருந்து அவங்க ஜெபம் பண்றாங்க, ஜெபம்போது ஆண்டவர் பேசுற விஷயம் இன்னிப்போ உங்களுடைய நண்பர்களை உங்களுடைய சகோதரர்களை உற்சாகப்படுத்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கிற நேரத்துலதான் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த இதுல இருந்து வெளியில வராங்க, இவர் குருசோட கூட சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா போக ஆரம்பிப்புறாங்க, நடந்து போறாங்க. எங்க நடந்து போறாங்கன்னா ஒரு கான்ஃபீல்டு, அதாவது ஒரு சோளத்தாடு சோள தோட்டம். ஏன் அங்க போறாங்க, சோழ கோட்டத்து வழியா ஏன் போகணும் அப்படின்னு சொன்னா, நேற்றைக்கு ஏமாற்றம் பெரிய ஏமாற்றம், எல்லாரும் இப்ப ஜனங்கள்லாம் இந்த அட்வென்ட் மெசேஜ் ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள்லாம் இவங்களை பார்த்தேன்னு சொல்லுவாங்க. இப்படி கூப்பிடும் ஒருவேளை எடிஷனை பார்த்து சொல்லுவாங்க, ஏ 56 ஏக்கர் என்னமோ பெருசா ஆண்டர் வராரு வாரான்னு சொன்ன, இங்க வந்தாரு அப்படின்னு ஏளனமா பேசலாம். நாளைக்கேன்னு வருவார் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணலாம். இதுக்கெல்லாம் பயந்துதான் இந்த புருஷரும் இந்த எடிஷனும் ரெண்டு பேரும் சோளக்காட்டு வழியா போறாங்க, போய் தன்னுடைய நண்பர்களை தன்னுடைய உறவினர்களை தன் சத்தியத்தில் இருந்த சகோதரர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு. நல்லா யோசிச்சு பாருங்களேன், நேற்றுக்கு தான் பெரிய ஏமாற்றம் மானம் மரியாதை எல்லாம் போய் உட்கார்ந்துருக்கிறாங்க, என்னடா கடவுளே இல்லைன்ற சூழ்நிலை கூட உணர்ந்திருப்பாங்க. இப்ப போய் என்கரேஜ் பண்ண போக சொன்னா எப்படி இருந்திருக்கும், நம்மளை போக சொன்னா போகுமா? உங்களுக்கு அறிவு இருக்காயா, நேற்றுக்கு தான் நாங்கள் ஏமாந்துருக்குறோம், இன்னைக்கு வந்து நீ இப்படி சொல்றிய, அதையா நீ முன்கானத்தை சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி கூட எப்படியோல்லாம் ஏளனமா பேசியிருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. எதையுமே பொருட்படுத்தல, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே செவி கொடுத்தாங்க. ஜனங்க பேசுவாங்க, ஜனங்க அவமானப்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி அந்த சோளக்காட்டு வழியாக போகும்பொழுதுதான் ஆண்டவர் கிறிஸ்டனுக்கு இந்த தரிசனத்தை கொடுக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக போகக்கூடிய ஒரு காட்சியை இந்த ஹெரா மெடிசன் பார்க்கிறார். ஓ இதுதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே தன்னுடைய நண்பர்கள் இப்படி குருசு அவர் ரெண்டு பேரும் நடந்துட்டு இருக்கிறாங்க, இவர் நின்று ஸ்டாப் ஆகிட்டாரு, அவர் போயிட்டார் முன்னாடி போயிட்டாரு, இவர் அப்படியே நின்றுட்டாரு, தரிசனத்தை பார்த்து அப்படியே நின்றுட்டாரு. திரும்பவும் தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து மறுபடியும் அதே இடத்துல உட்கார்ந்து வேதத்தை தியானிக்க ஆரம்பிச்சாங்க. பரலோக பரிசுத்த ஸ்தலத்தைக்குள்ள ஆண்டவர் போறாரே, இதை குறிச்சு எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஆராயும் பொழுது எடிசனுடைய கண்கள் இவரையர் 8:9 போச்சு. அங்கதான் இந்த ஆசரிப்பு கூடாரத்துடைய மகா மேன்மை, பரிசுத்த பரலோக பரிசுத்த ஆசரிப்பு கூடாரத்துடைய மேன்மைகள் இவரையர் 8:9 சொல்லப்பட்டிருக்குது இல்லையா, அங்க அவருடைய கண்கள் பட்டு அதை படிக்க ஆரம்பிச்சாங்க, அதை தியானிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி ஆரம்பிச்சு அவங்க ஒரு 10 விஷயங்களை கேட்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா, உண்மையான ஆசரிப்பு கொடாரம் பரலோகத்தில் இருக்கிறது. அக்டோபர் 22 1844 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்தத்துக்குள்ள போயிருக்கிறாரு. 3வது, அவர் பூமிக்கு வருவதற்கு முன்பாக பரலோக ஆசரிப்பு கொடாரத்தில் செய்ய வேண்டிய வேலைகளை அவர் செய்து கொண்டிருக்கிறாரு. 4வது, இந்த எபிரேய சேஞ்சுரி இந்த அமைப்பானது உண்மையானது, மனுஷனுடைய ரட்சிப்புக்காக கொடுக்கப்பட்ட டைப் ஆன்டி டைப் மாதிரி முன்மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவங்க உண்டாங்க. அதே போல பாவ நிவாரண நாள்
அப்படின்னு ஒரு ஒண்ணு இருக்குது, அது நம்முடைய பாவங்கள் சுத்திகரிப்படுகிற சமயம் அப்படிங்கிறத அவங்க கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோக பரிசுத்த ஸ்தலத்தை சுத்திகரிப்பதற்கு அவர் இன்வால்வ் ஆகிறாரு. பரலோக பரிசுத்த ஸ்தலம் மாத்திரம் இல்ல, நம்முடைய இருதயத்தையும் அவர் சுத்திகரிக்க போகிறார் அப்படிங்கிறத அவங்க உணர்ந்தாங்க. ஏழாவது ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, இந்த போக்காடு, ரெண்டு ஆடு இருக்கு இல்லைங்களா, ஒன்னு தேவனுடைய ஆடு, இன்னொரு போக்காடு. இந்த போக்காடு இதுக்கு முன்னாடி அவங்க கிறிஸ்து தான் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க போல, இப்பதான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த போக்காடு வந்து கிறிஸ்து இல்ல சாத்தான் என்பதை அவங்க அன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணாங்க. பிசாசுதான் பாவத்துக்கு மூல காரணம் என்பதையும், அவன் மேலேயே ஆண்டவர் பாவத்தை வச்சு கடைசியா இந்த ஜனங்களை எல்லாத்தையும் அழிக்கிறாரு, இந்த பாவத்தை முற்றிலுமா அழிக்கிறார் என்பதை அவங்க கண்டுகொண்டாங்க. இந்த பாவ நிவாரணம், பாவத்திற்காக சொந்தப்படுகிற ஒவ்வொரு இயேசு கிறிஸ்து பரலோக பரிசுத்த ஸ்தலத்துல உயிர் திறந்து போய் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இந்த ஒன்பது காரியங்களை இந்த ஹெகன், இந்த எடிசன் இவங்க எல்லாரும் உட்கார்ந்து எபிரேயர் 8:9 படிச்சு அவங்க ஒரு தீர்மானத்திற்கு வந்தாங்க. இப்போ லாஸ்ட் ஆண்டவர் அவர்கிட்ட சொல்றாரு, கோ டு த வினியார்டு. இந்த சிஸ்டத்தை பார்த்தீங்களா, முதல் முதல்ல ஒரு குடும்பத்தை பத்தி குடும்பத்தை பார்த்தாரு. புரிஞ்சானே, ஃபர்ஸ்ட்ல ஒருத்தர்கிட்ட இந்த குடும்பத்துக்கு போ, அவங்கிட்ட போய் பேசு அப்படின்னாங்க, அவங்களுடைய சுகவீனத்தை சுகமாக்கினார். ரெண்டாவது ஒரு குடும்பத்துக்கு போனாரு, அந்த குடும்பத்துல பிரச்சனைகள் நிறைந்திருந்துச்சு, வயதானவர் வாலிப பிள்ளைங்க குடும்பமா இருந்துச்சு, அவங்களிடத்துல போய் சத்தியத்தை சொல்லி அவர்களை சத்தியத்துக்குள்ளாக கொண்டு வந்தார். மூன்றாவது, இந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன், அந்த வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு ரிஃப்யூஸ் பண்ணாரு. ஆவியானவர் தேவதூதர் அவனுக்கு போஸ்ட் பண்ணி போக வச்சார். அவன் யாருன்னா, பின் வாங்கி போனவங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு ஒரு மாதிரியை காண்பிக்கிறது. சுகமான பிள்ளைகளை சந்திக்கணும், சத்தியம் அறியாத பிள்ளைகளை சந்திக்கணும், பின் வாங்கி போனவர்களை போய் சந்திக்கணும். இன்னைக்கு இந்த இந்த காரியத்தை இன்றைக்கு இருக்கிற மாடர்ன் அட்வென்டிஸ்ட் பிள்ளைகளாக நம்ம ஏன் படிக்கணும் சொன்னா, அவர்கள் செய்த ஊழியத்தை நாம செய்யணும் இன்னைக்கு. அதுக்காக தான் இன்னைக்கு ஆண்டவர் இந்த ஒரு காரியத்தை நமக்கு தந்திருக்கிறார். இப்போ நாலாவது எங்க போக சொல்றாரு, இப்பதான் ஃபீல்டுக்கு போக சொல்றாரு. வீடு வீடா சந்திச்சாரு, வீடு சந்திப்பெல்லாம் முடிஞ்சது, டோர் டு டோர் மினிஸ்ட்ரி முடிஞ்சோன்னதான் அவுட்டோர் மினிஸ்ட்ரி. இன்னைக்கு நாம எடுத்தோன்னே என்ன பண்ணிடுறோம், ரிப்போர்ட் மீட்டிங் போட்டுடுறோம், அதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் போடுறோம். நம்முடைய மீட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைனான்சியல் பேசிஸ் மினிஸ்ட்ரி, இவ்வளோ பட்ஜெட்டு, இந்த பட்ஜெட்டுக்குள்ள இத்தனை நாள் மீட்டிங்கு, இத்தனை பேரை ஞானஸ்தானம் கொடுக்கணும். அவங்களுக்கெல்லாம் ஒரு இது இல்லை, ஆவியானவர் அவங்களை நடத்தினார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, நம்முடைய ஊழியம் இப்படி ஊழியமாக தான் இருக்கணும். பட்ஜெட் ஓரியன்ட் ஊழியமாகவே இருக்கக்கூடாது. இன்று வரைக்கும் இவ்வளவு மகத்தான சத்தியத்தை வச்சிருக்கிற நாம வளராம இருக்கிறதுக்கு காரணம், பட்ஜெட் ஊழியத்தை எப்ப நம்ம நிறுத்துறோமோ அப்பதான் விசுவாசத்துல ஊழியத்தை நடத்தணும். இந்த விசுவாச ஊழியத்தை நடத்தின ஒருவர் தான் நம்முடைய முன்னோர்கள்ல ஒருவராகிய இந்த ஹெராம் எடிசன். 56 ஏக்கரையும் ஆண்டவருக்கு என்று விட்டுட்டு போனவர். இன்னைக்கு அவர் மியூசியம் மாதிரி வச்சு நம்ம எல்லாரும் போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு அருமையா செய்து வச்சிருக்கிறாங்க. வெளிப்படுத்தல் 14:7 7-12 சொல்ற இந்த மூன்று தூது, இந்த மூன்று தூதினுடைய முக்கியத்துவத்தையும் சொன்னாங்க. அவருடைய காலத்திலே அவர் சொல்றாரு, முதலாம் தூதும் இரண்டாம் தூதும் அந்த செய்தி அப்பமே அறிவிச்சிருச்சு பாருங்க. ரெண்டாவது இதுல ஹேட் அ கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ், வேர் ப்ரிப்பேர் டு ரிசீவ் அண்ட் கிவ் டு த வேர்ல்ட் த சாலமன் வார்னிங் ஆஃப் த தேர்ட் ஏஞ்சல்ஸ் ஆஃப் ரெவலூஷன். மூன்றாம் தூதை கொடுக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பமே சொல்லிட்டாங்க. ஆனா ஒரு ஒரு சோகமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இன்றைக்கு நம்முடைய அட்வந்து திருச்சபையில முதலாம் தூதனுடைய முதலாம் தூதுபடி நடக்கல, இரண்டாவது தூதுபடி நடக்கல. அப்பமே மூணாம் தூதை அணிவிக்க சொல்லி சொன்னாங்க. நம்ம ரெண்டு தூதுலயும் ஒழுங்காவே இல்லையே. தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்க, அவர் நியாய திருப்பு கொடுக்கும் வேலை வந்துச்சுன்னு யார் இன்னைக்கு கடவுளுக்கு பயப்படுறா? போலீஸ்காரனுக்கு பயப்படுற பயம் கூட கடவுளுக்கு பயப்படுற பயம் இல்லை. இன்னைக்கு ஒரு விஷயத்த சாதிக்கணும் அப்படின்னு சொன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன்னு தான் பயப்படுறாங்க. கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பார்த்துக்குவார்னு சொன்னா பயமே கிடையாது, கடவுளை குறிச்ச பயமே இல்லை. இரண்டாம் தூதனுடைய தூது எங்க இருக்கிறது?
பாபிலோன் மாநகரம் விழுந்தது விழுந்தது, அதன் வேசித்தனமான உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே. இன்னைக்கு பிறந்த நாள்ல இருந்து கல்யாண நாள்ல இருந்து கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாமே பாபிலோனிய கலாச்சாரம் நம்மளுடைய திருச்சபைக்குள்ள வந்திருக்கு. இந்த கல்யாண டைம்ல ஏழு குத்து விளக்கு வச்சுமே ஹேண்டல் இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சுன்னே தெரியல. பழக்கங்கள்லாம் நம்ம கிட்ட இருக்குது, ஆனா நம்ம முத்துதை அறிவிக்க போறோம் இன்னும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த பழைய விஷயங்கள் எல்லாம் செய்து கொண்டே இருக்கோம். பாபிலோன் நமக்குள்ள இருக்கு. ஆனா இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும்போது எப்படி மூன்றாம் தூதை நீ அறிவிக்க முடியும், நாம் அறிவிக்க முடியும்? ஆகவே ஆண்டவர் இந்த நபர் மூலமாக இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற எச்சரிப்பை, முதலாவது முதல் தூது, இரண்டாம் தூதுல சரியா நில்லு என் மகனே மகளே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார். முதல் எச்சரிப்பு அது எனக்கு தான். அவங்க அந்த காலத்திலேயே மூன்றாம் தூதுக்கு ஆயத்தமா இருந்திருக்காங்க. மிருகத்தையாவது அதன் சொருபத்தையாவது வணங்காதபடிக்கு தேவனை மகிமைப்படுத்த, தேவனை வணங்கணும், அந்த தேவ முத்திரையை தரித்துக் கொள்ளணும்னு சொல்லிட்டு அப்பமே ஆயத்தமா இருந்திருக்காங்க. இன்னும் 170 வருஷம் ஆயு இன்னும் நம்முடைய திருச்சபை ஆயத்தமே ஆகலையே. ஆக இன்றைக்கு நான் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம், நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம், மூன்றாம் தூதுல நிக்க வேண்டிய நாள் முதல் தூதுல இன்னும் ஒழுங்கா இல்லையே. ஆண்டவரே என்னை சரிப்படுத்தும், ஆண்டவரே என்னை சுத்திகரியும், குடும்பத்தை சுத்திகரியும், சபையை சுத்திகரியும், எங்க செக்ஷனை சுத்திகரியும், எங்க யூனியனை சுத்திகரியும், எங்க டிவிஷனை சுத்திகரியும், உலகளாவிய எங்களுடைய திருச்சபையை சுத்திகரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கணும். அதுதான் ஆண்டவர் இந்த தாசன் மூலமாக நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெய்யான சத்தியம். இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு கருவி ஜனவரி 8ஆம் தேதி 1882 வருஷத்துல அவர் இயற்கை எழுதினார். இப்படி ஒரு உன்னதமான ஒரு நபர் ஹிராம் எடிசன், இவர் மூலமாக ஆசரிப்பு கூடார சத்தியம் நம்ம சபைக்கு வந்துச்சு. நம்மளை போல இந்த ஆசரிப்பு கூடார சத்தியத்தை சொல்றதுக்கு ஆட்கள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மேன்மைய மகத்துவத்தை ஆண்டவர் இந்த மகன் மூலமாக கொடுத்திருக்கிறார். இதை கேட்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே போதகர்மார்களாக இருக்கலாம், நாம என்ன முடிவு எடுக்க போகிறோம்? ஏதோ எல்லாரும் பேசினாங்க இதை கேட்டோம் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. இவங்க செஞ்சதுல 5% நம்ம செஞ்சாலே ஆண்டோடைய வருகை இன்னுமே இன்பமே வந்திருக்கணும். ஆகவே ஒருவேளை இது வரைக்கும் போனாலும் பரவாயில்ல, இனி இன்றைக்கு இந்த மலேசிய கூட்டத்தில் இருக்கிற நாம் எத்தனை பேர் இருக்கிறோமோ எனக்கு ஸ்கிரீன்ல தெரியல, நாம இருக்கிற இந்த 38 பேர் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே காம்படிஷனு போல எங்களை எடுத்து பயன்படுத்துங்க, விடா போறோம், பின்வாங்கி போனவர்களை சந்திக்கிறோம். ஆண்டவரே அநேக பிள்ளைகளை இப்படி சத்தியத்தில் வெளியே கொண்டு வர்றோம், ஆவியானவர் எங்களோடு கூட இருங்க, எங்களை சுத்திகரிங்க. முதல் தூதுக்கும் இரண்டாம் தூதுக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து இருக்க கட்டாய எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவரத்துல ஜெபிப்போம். உங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே கொடுத்த இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக எங்களுடைய முற்பிதா ஹிராம் எட்சன் அவர்களை குறித்து, அவருடைய ஊழிய அனுபவத்தை குறித்து இந்த நாளிலே அடியேனுக்கு இதை சொல்லும்படியாக அற்பன் பூசன் ஒன்றுக்கும் உதவாத எனக்கு சிலாகித்து தந்திருக்கிறேன். ஆண்டவரே அவியானவரே எங்களோடு கொடுத்து இந்த மகனை போல நாங்கள் ஊழியம் செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உங்கள் ஜபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அருமையான ஒரு சத்தியத்தை இன்றைய தினத்துல நாம் பாஸ்டர் ஜெயராஜ் மூலமாக கேட்டோம். அவர் போன்ற ஒரு ஊழியக்காரர் நம்முடைய திருச்சபையில உருவாக்கப்பட வேண்டும். எவ்விதமாக அந்த அந்த காலகட்டத்துல ஆண்டவர் ஒவ்வொரு தாசனை உருவாக்குனாரு. ஹிராம் எட்சன் ஏமாற்றத்துக்கு பிறகு இந்த ஜனங்கள் எதனால ஆண்டவரே வருகை தரல என்று சொல்லி கேட்ட பொழுது அதற்கான விளக்கத்தையும் ஆண்டவர் தரிசனத்தின் வாயிலாக வெளிப்படுத்தினார். அது மாத்திரமல்ல அவருடைய அனுபவங்களின் மூலமாக அவருடைய குடும்ப அங்கத்தினர்கள், அடுத்ததாக அவர்களுடைய அவருடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் ஆதாயப்படுத்தப்பட வேண்டும் என்பது குறித்து ஆவியானவர் வழி நடத்துகிறதே திட்டவட்டமாக தெரிய வருகிறது. இந்த வேலையிலே பாஸ்டர் ஜெரிச் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். மிகவும் தெளிவான ஒரு விளக்கத்தை நம்ம கொடுத்தாரு. இவ்வேளையில் நண்பனவர் நாம் யாவரும் கூட 20 நிமிடம் நாம் குழுவுக்குள்ளாக கடந்து போய் ஜபம் ஏறெடுக்கவிருக்கிறோம். ஆகினால தெய்வாக இந்த 20 நிமிடம் நீங்க செலவிட்டு ஜபத்துல நீங்க நிலைத்திருக்கும்படிக்கும், உங்களுடைய ஜப குறிப்புகள் எதுவா இருக்குமானால் அந்த ஜப குறிப்புகள் இந்த உங்களுடைய குரூப்குள்ளாக நீங்க ஷேர் பண்ணி ஜபம் ஏறெடுக்கும்படி தாழ்வோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.
மீண்டுமாக நாம் இந்த இடத்துல திரும்பி நாம் சந்திக்க வருவோம். ஓ அந்த வீட்டுக்கு போ என்று சொல்லி அனுப்பினது போல எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அனுப்புங்க தாவே. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே ஒவ்வொரு இல்லத்திற்கும் பின்வாங்கி போனவர்கள், சுகவீனத்தில் இருக்க பிள்ளைகள், மன பாரத்தில் காணப்படுகிற பிள்ளைகளை எல்லாரையும் சந்திப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நாளும் கூட என் ஆண்டவரே திருமதி ஹென்றி தேடர் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, இந்த மகள் ஆண்டவர் இந்த பூமியில நித்திரையை தந்திருக்கின்ற அதற்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக அவருடைய மகள் லண்டன்லேருந்து நீ வரணும் ஆண்டவரே, அவர்களுடைய பிரயாணங்களுக்கு கர்த்தர் வாய்க்க பண்ணுங்க. ஏற்ற வேளையில வருவதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அந்த அந்த குடும்பத்தின் மூலமாக கர்த்தர் செய்த ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களில் ஆண்டவரே அவர்களுக்கு தேவன் தாமே நீ சமாதானத்தை கொடுத்து, விசேஷமாக ஆண்டவரே நீர் வருகிற பொழுது இரண்டாம் வருகையில அந்த அவரை நாங்கள் பார்ப்போம் என்கிற நிச்சயத்தோடு கூட ஆண்டவரே இந்த நல்லடக்கம் செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இந்த காரியங்களுக்கு கடந்து போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தரை ஆசீர்வதியும். விசேஷமாக இந்த நாளிலே இந்த குழுவிலே வந்து ஆண்டவரே இந்த ஜபத்திலும் அந்த ஞானத்திலும் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியா பெயர் பெயராக கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவர் விசேஷமாக இந்த ஜூமை நடத்துகிற அருமையான போதகர் அருமை நண்பர் எட்வர்ட் அவர்களோடு கூட உங்களுக்கு கிருபை இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு சுத்த ஆவியனுடைய அன்பின் ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலம் நம்மளோடு கூட இருப்பதாக. அருமையானவர் சத்தியங்களை இன்று இந்த